நான் சித்தருடைய சொல்லுவேன். மரங்கள், மரங்கள் மௌனமாக இருக்க விரும்பினாலும் காற்று அதை விடுவதில்லை. ஏதோ புதிய கல்வி திட்டம், அதுக்கு ஏதோ ஒரு வரைவு மசோதா, அது வந்து மக்கள் கருத்து கேட்கறதுக்கு பப்ளிக் டொமைன்ல வச்சிருக்கானுங்களாம். இந்த கருத்து கேட்கறது இந்த மாதிரி வெங்காயம்லாம் 1995 சந்திரபாபு நாயுடு எங்களுக்கு சினிமாலாம் காட்டார். அப்படி சினிமா காட்டினதுக்கு தான் ஒய்யால ஒரு 9 வருஷம் வீட்டில் உட்கார வச்சிட்டாங்க ஜனங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கிட்டான். நான் வந்து நூல் பிடிச்ச மாதிரி ஜோதிட கேள்வி பதில் அப்படின்னு போயிட்டு இருந்தேன். இழுக்கிறானுங்க, என்ன இழுக்கிறானுங்க, இது போங்காட்டம். என்ன நம்ம டாக்டர் ஷாலினி அந்த அம்மா தான் சொல்லும், போங்காலிஸ், இந்த பாப்ஸ் போங்காலிஸ். இப்ப நானே ஒரு பிராமணன் வச்சுக்குவோம். இப்ப என்னுடைய பிளஸ் பாயிண்ட் என்ன, மானம் ஈனம் சூடு சொர்ண எதுவும் இல்லாம காரியம் பெருசா வீரியம் பெருசான்னா காரியந்தான் பெருசு அப்படின்னு பூட்ஸை நக்கி மன்னிப்பு கடிதம் கொடுத்து சர்வைவல். பிகாஸ் மைக்ரன்ஸ், நாங்கள் மைக்ரன்ஸ்க்கு வந்து எப்பவுமே வந்து சர்வைவல் ரொம்ப முக்கியம். இந்த மண்ணின் மைந்தர்கள் இவனுங்க தான் வந்து என்ன சொல்கிறது, அதை இந்த ரோசம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கான், இந்த மண்ணின் மேல் பாசம் இதெல்லாம் இருக்கான். இப்போ நான் என்ன சொல்கிறேன், லாஜிக்கலாக யோசி, என்ன லாஜிக்கலாக யோசி ஐயால வாழ இருந்த நரி மாதிரி அது ஒரு நூலை போட்டுக்கிட்டு விசித்திரமாக பேசிக்கிட்டு நீங்கள் நல்லா கவனிச்சு பார்க்கணும். இப்போ நம்ம குல்லுகப்பட்டர் குலக்கல்வியின் தந்தை ராசாசி அவர் வந்து அந்த காலத்தில் சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு எழுதியிருப்பார். அந்த பைண்டிங்கெல்லாம் படிச்சிருக்கேன். அவங்க தமிழே வந்து ஒரு விசித்திரமாக இருக்கும், என்ன விசித்திரமாக இருக்கும். அவனுங்க தமிழும் அப்படி தான் இழவெடுக்குது, இங்கிலீஷும் அப்படி தான் இழவெடுக்குது. இந்த கவர்மெண்ட் ஜிஓலாம் பாருங்க, ஒய்யால அதை புரிஞ்சிக்கணும்னா ரொம்ப கஷ்டப்படணும். ஏ நாக்கு தள்ளிடும், அது ட்விஸ்டிங் மைண்ட், அது ட்விஸ்டிங் மைண்டு. இப்போ நீங்கள் 3%, மற்ற பக்கி 97% இருக்கான். இந்த மாற வேண்டியது யார், நீ தானே, நீ தானே. இப்போ இது விளையாட்டு, எல்லாம் கேமில் இருக்கும், வெற்றி தோல்வி ஜகஜம், வெற்றி தோல்வி ஜகஜம். ஒரு காலத்தில் எல்லாம் பயணம் ஏமாந்துருந்தான், நீ படிக்கப்படாது அப்படின்னு சொல்லி ஓரம் வச்சுட்டு எல்லா இலையிலையும் நாமளே சாப்பிட்டோம். இன்றைக்கி அவன் மூச்சிக்கிட்டான், வந்துட்டான். இவன் என்ன பண்ணுறது, இப்போ சமஸ்கிருதம் அப்படிங்கிறது ஏதோ அதனுடைய காவிய பெருமை, என்ன இலக்கிய பெருமை, வெங்காய பெருமை, அதை வச்சு ஓட்டு, ஒரு பக்கம் ஓட்டு, என்ன ஓட்டு, ஓட்டு வேணாங்கள, அதை விட்டு போட்டு கல்விங்கிறது வந்து என்னடான்னா எதிர்கால தலைமுறைகள், எதிர்காலம். நானே இன்னைக்கு இருக்கிற கல்வி முறையே பயங்கரமா நக்கல் அடிக்கிறேன், நக்கல் அடிக்கிறேன். அப்படியே ஒத்தது இப்ப ஒண்ணு இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்க வந்து இந்த அகடமிக் எஜுகேஷன் தான் தெரியும் உங்களுக்கு. இந்த தட்சிண் பாரத் இந்தி பிரச்சார் சபா அப்படின்னு ஒன்று இருக்குது, இந்தி பிரேமி மண்டலி, அவங்க இதில் நடக்குது. அதில் என்னடா கர்மம்னா முகவரதி கர்ம அப்படின்னு ஒரு புக் இருக்கும், கர்மனோட கதை. அப்புறம் அர்ஜுன் அப்படின்னு ஒரு புக் இருக்கும், இது ஈத்தர வேலை, என்ன ஈத்தர வேலை. இப்போ நான் கூட சொல்லியிருக்கேன்,
கலைஞர் மறைந்து விட்டார். அவருடைய அந்த டேட்டா அடுத்த தலைமுறைக்கு போகணும். அதனால வந்து கட்சிக்குள்ள சேர வரவங்கிட்ட ஒரு 10 கேள்வியை கேளுங்க. சீட்டை கேட்கறவனுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைங்க. எம்எல்ஏ டிக்கெட்டுக்கு அப்ளை பண்றவன், இது கலைஞருடைய வாழ்க்கை. ஐ மீன் பெரியார் பிளஸ் அண்ணா பிளஸ் கலைஞர், இதை பத்தி ஒரு எக்ஸாம் எழுதிட்டோம் சொல்றேன். இது நல்லா பாத்தீங்கன்னா வந்து கட்சிக்குள்ள என்ன, கட்சிக்குள்ள நீ கட்சிக்குள்ள என்னன்னா பண்ணிக்க. பாரதிய ஜனதா கட்சி 2019 தேர்தலில் அவன் தான் வந்து சமையா இறக்கியிருக்கான். அப்புறம் பார்த்தா நாங்கள் வித்தியாசமான கட்சிங்கிறானுங்க. நீ கட்சிக்குள்ள வச்சிக்க, எப்படி கட்சிக்குள்ள வச்சிக்க, சம்ஸ்கிருதத்தை வளா பரப்பு, அடைய அகல விரி கிழி என்னன்னா செய்துக்க. ஏற்கனவே வந்து இப்போ வந்து தமிழ் அறிஞர்கள் ஆராய்ச்சியாளர்கள் இவங்க சொல்ற கணக்கு 2000, எங்க பக்கத்துல பிரம்மங்காரு 5000 சொல்லிட்டாரு. 5000 வருஷமா இவனுங்க மங்களம் பட்டானுங்க. இப்பதான் ஏதோ ஒரு 150 வருஷமா நம்ம ஆளுங்க அப்படியே வந்துகிட்டு இருக்கான். அது பொறுக்க மாட்டேங்குது பக்கிங்களுக்கு. இங்க வந்து என்னடாண்ணா மெயின், இப்ப நாம வந்து மைக்ரண்ட்னு வச்சுக்கோம், மைக்ரண்ட் இப்ப வந்து இங்க 2.5 கலக்க வேண்டும். எப்படி, எங்க தாத்தா காலத்துல தாத்தா வந்து ஆரணி சித்தூர்ல வந்து செட்டில் ஆயிட்டாரு. நான் தெலுங்குல கவிதை எழுதுறேன், தெலுங்குல கவிதை எழுதுறேன். 2.5 கலந்து விடு, உன்னுடைய பண்பாடு பரம்பரை கலாச்சாரம் வெங்காயம் எல்லாத்தையும் வச்சிக்க வச்சிக்க மெயின்டைன் பண்ணு. வேணாங்களே, நீ மைக்ரண்ட், உனக்கு வந்து இந்த மண்ணின் மீதோ மண்ணின் மக்கள் மீதோ எந்த விதமான பாசமும் கிடையாது. உங்க சைக்காலஜியே என்னடானா அந்த பக்கம் இருந்து என்ன வடக்கு எல்லையில இருந்து எவன் வந்தாலும் அவனுக்கு சொம்படிக்க வேண்டியது, அவனுக்கு சொம்படிக்க வேண்டியது. பாய் வந்தானா உருந்து கத்துக்குவானுங்க, கிறிஸ்டியன் வந்தானா பைபிள் படிக்க ஆரம்பிச்சிருவானுங்க, இங்கிலீஷ் கத்துப்பானுங்க. அந்த மாதிரி அது சைக்காலஜி, மைக்ரண்ட் சைக்காலஜி. இங்க இருக்கிற பக்கியெல்லாம் வந்து இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து சாகரத்துக்கு ரெடி, சாகரத்துக்கு ரெடி. இந்த மாதிரி ஆஃப்டர் ஆல் மைக்ரண்ட்ஸ் வந்து மண்ணின் மைந்தர்கள், இவர்களுடைய அடிப்படை உரிமை கல்வி அதுல கைய வைக்கிறானுங்க, மருத்துவத்துல கைய வைக்கிறானுங்க. என்ன ஆயுஷ் அப்படின்னு ஒரு மினிஸ்ட்ரியை வச்சுக்கிட்டு இவன் அரசாங்கமே சித்த மருந்துகளையும் கொடுக்குறோம். கூட வேணாங்களே, இப்ப இந்த அல்லாபத்தி மெடிசனுக்கு என்னென்ன கேட்வே இருக்கோ என்ன, அது என்ன ஃபார்முலா மாலிகுலர் என்ன வெங்காயம் என்ன, அது ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ப்ரொசீஜர் பிரகாரம் ஆராய்ச்சி பண்ணி சர்டிஃபிகேட் பண்ணி கூடு வேணாங்களே. இது என்னடா ஐயரு பாவம், எப்படி ஐயரு பாவம் அப்படின்னு ஐயருக்கு வேட்டி ஐயர மகன் போட விழுகிறாம்பார். அந்த மாதிரி இந்த பக்கிங்க சித்தம் ஓமியம் இந்த நூல்கள் எழுதப்பட்ட போது இருந்த வாழ்க்கை முறை வேற, இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறை வேற, அன்றைக்கு இருந்த உணவு முறை வேறு, இன்றைக்கு இருக்கும் உணவு முறை வேறு. அங்கே வயதா போச்சு, நீ அப்டேட் பண்ணு. எழுதி வச்சு தாங்குறான், எழுதி வச்சு தாங்குறான். இது பிராமின் மென்டாலிட்டி, பிராமின் மென்டாலிட்டி. நம்ம தலைவர் தான் எழுதியிருப்பாரு, மனோகரா என்னையா கூப்பிட்டு வந்துருக்கீங்க சொல்லுங்க, மனோகரன் கேட்பான். அதுக்கு ராஜா இவருடைய அப்பா காரணம் கேட்கறியான்னு மனோகரன் சொல்லுவான், ஆண்டவன் கட்டளைக்கே காரணங்கள் கேட்கிறார்கள். அத மாதிரி இப்ப காரண காரியம் பி பிராக்டிகலைஸ் என்னங்கடா இருக்கிறது 3% அந்த நூலை அத்து போட்டு ஒழுங்கா தமிழ் கத்துக்கிட்டு, தமிழ் கத்துக்கிட்டு இந்த என்னது நரேந்திர மோடி
பாரதிய ஜனதா கட்சி. நான் வந்து ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன், போன எலெக்ஷன் முத டென்யூர் அதில் ஏதோ கொஞ்சம் நடந்தது மேட்டரெல்லாம், அதுக்கப்புறம் இடைத்தேர்தலெல்லாம் கொஞ்சம் மித்த காட்டினானுங்க. நம்மளை நம்ப வைக்கிறதுக்காக சில விஷயங்களில் வேணும்னே வந்து தோத்தானுங்க. எல்லாம் ஓகே. 2019 புகுந்து விளையாட்டானுங்க. அங்கேக்கு வந்து அந்த டெக்னாலஜிக்கு வாய்தா போயிடுச்சா, இல்லை அதை வந்து இவனுங்களுக்கு ஆஃபர் பண்ணான்ல, அவன் ஏறி உச்சாடி கும்பலை உட்காந்துட்டானா? இப்போ பிரசாத் கிஷோர் ஒரு எலெக்ஷனுக்கு வேலை பண்ணாப்புல, அடுத்த எலெக்ஷனுக்கு அந்த மாதிரி ஏதோ சம்திங் ராங் அவனுங்களுக்கே தெரியுது, வாய்தா போச்சு. இன்னொரு தடவை கிடையாது இந்த பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸில் பொண்ணா வராது, பொழுது பொண்ணா கிடைக்காது, பாம்பார் அந்த மாதிரி ஒய்யால ஆர்டிகல் 370 இது என்ன இது நம்ம இப்போ இந்த புதிய கல்வி முறை, இது ராமர் கோயில், இதெல்லாம் வந்து என்னடானா விளக்கு அணையும் போது டக்குன்னு எரியும், பிரகாசமாக எரியும். அந்த மாதிரி இன்னும் கிடையாது, அவ்வளோதான் ஆகிப்போச்சு, என்ன ஆகிப்போச்சு. இப்போ கன்றோடு சேர்ந்த என்னது பன்றியோடு சேர்ந்த கன்றும் மலம் தின்னும் அப்படிங்கிற மாதிரி பீகாரில் நிதிஷ்குமாருக்கும் வாய்தா போச்சு. இது எத்தனை நாளைக்கு நடக்கும், எத்தனை நாளைக்கு நடக்கும் யோசிச்சு பார்க்கணும். இப்போ பாபர் பாபர் வந்து ஹுமை உனக்கு லெட்டர் எழுதுறாரு, நீ வந்து என்னது கோவாத பண்ணாத, ஏன்னா இந்துக்கள் அதை கடவுளாக கும்பிட்றாங்க. எதுக்கு எதுக்கு இப்போ பவர் கையில் இருக்குல்ல, நீனா ஆஃப்டர் ஆல் ஒரு ஜனநாயக நாட்டினுடைய பிரதம மந்திரி, பாபர் வந்து சாம்ராஜ்யாதிபதி, அவன் எதுக்கு ஹுமை உனக்கு இந்த கர்மத்தெல்லாம் சொல்கிறான்? அக்பர் எதுக்கு என் ஊரில் இருக்கிற அது என்னது இந்த ராஜபுத்திர பெண்களை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் வந்து இஸ்லாமையும் இந்துவையும் லிங்க் பண்ணி புதுசாக ஒரு மதனே உருவாக்குறார், தீன் இலாஹி அது பேர். எதுக்கு கர்மம்? லாங் லைஃப். என்ன லாங் லைஃப்? நீ 2.5 கலந்தால் சென்டரில் மோதி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, என்ன நாய் வந்தாலும் பிரச்சனை இல்லை. சும்மா இந்த வாழை அந்த நரி மாதிரி எல்லாத்துலேயும் என்னது சொல்லுவாங்க, ஊருக்கெல்லாம் ஒரு வழியா, ஒன்றரை கண்ணனுக்கு ஒரு வழியா, அந்த மாதிரி. இப்போ தமிழ்நாட்டு மக்கள் எதையெல்லாம் எதிர்க்கிறானோ அதை இந்த 4 பக்கி உட்காந்து ஆதரிச்சிக்கிட்டு இருக்கும். எத்தனை நாளைக்கு நடக்கும் பார்த்து செய்யுங்கடே. நன்றி வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.